ஐவர் குழு என்றுதான் குறிப்பிடுகிறார்களே தவிர இதுவரை அந்த ஐவர் யார் என்பதை இவர்கள் வெளியிட்டதே இல்லை. அந்த ஐவர் யார் தெரியுமா? இதோ, ஒன்று டாக்டர் பி எஸ் மூஞ்சி, இரண்டாவது டாக்டர் எல் வி பராஞ்சி டே, மூன்றாவது டாக்டர் கே பி ஹெட்கேவர், நான்காவது டாக்டர் தோல்கார், ஐந்தாவது டாக்டர் பாபா ராவ் சவர்கார். இதுதான் ஹெட்கேவர் வீட்டில் ஆர் எஸ் எஸ் துவங்கிய நாளில் கூடிய ஐவர் குழு. இந்த பெயர்களை ஆர் எஸ் எஸ் வெளியீடுகள் அனைத்திலும் மறைக்கப்பட்டிருப்பதின் மர்மம் என்ன தெரியுமா? வேறு ஒன்றும் இல்லை, இவர்கள் காந்தியர் கொலையில் செய்த இந்து மகா சபை என்ற அமைப்பின் தலைவர்கள். இவர்கள்தான் காந்தியரை கொலை செய்த அந்த இந்து மகா சபை என்ற அமைப்பின் தலைவர்கள். எனவே அந்த நேரத்தில் அந்த ஐவர் குழுவின் பெயரை வெளியே சொல்ல இவர்கள் தயங்குவதற்கு காரணம் என்ன? மக்களின் வெறுப்புணர்ச்சியை சம்பாதித்து விடாமல் இருப்பதற்காகவும், அதே நேரம் தங்களுடைய பார்ப்பன விசுவாசத்தை அந்தன விசுவாசத்தை அந்தரங்கமாக தக்க வைத்துக் கொள்வதற்குமாகுமே. காந்தியர் கொலைக்கும் தங்களுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது என்று சாதித்துக் கொண்டிருக்கும் கூட்டம் ஆர் எஸ் எஸ் அல்லவா? ஆர் எஸ் எஸ் மூல கர்த்தாக்களே காந்தியரை கொலை செய்த அமைப்பை சார்ந்தவர்கள் தான் என்ற உண்மை வெளியாகிவிட்டால் அவர்கள் பாடு துண்டாட்டமாகி விடுமல்லவா? எனவேதான் இந்த இருட்டடிப்பு சூழ்ச்சி. இன்னொரு காரணமும் உண்டு. ஆர் எஸ் எஸ் என்ற அமைப்பை உருவாக்கிய பெருமை ஹெட்கேவருக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும், மற்ற அவர்களுக்கு அந்த பெருமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதே இவர்களுடைய மற்றொரு நோக்கம். தலைவரை பெருமைப்படுத்த வேண்டும்.